வெல்கம் டு இன்ஸ்டன்ட் ரெசிபீஸ் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம சாப்பாட்டு ரைஸ்லேயே வந்து ஒரு முட்டை பிரியாணி எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம அளவுகளை பார்ப்போம். நான் 300 கிராம் ரைஸ் சாப்பாட்டு ரைஸ், நார்மல் சாப்பாட்டு ரைஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே அளவு தான் நான் சொல்கிறேன். கொஞ்சோன்னு புதினா, கொஞ்சோன்னு கொத்தமல்லி, அதை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்குருவோம். அடுத்து ஒரு 2 வெள்ளைப்பூடு, இந்த சைஸ் உள்ள 1 இஞ்சி, அடுத்து வந்து 1 பெரிய வெங்காயம், அடுத்து வந்து 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு, அடுத்தது மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி இலை, வந்து பாதி பிரியாணி இலை, 2 கிராம்பு, அடுத்து வந்து 1 ஏலக்காய், அடுத்து வந்து 2 பட்டை. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து மிக்சியில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம தாளிச்சு விட்டுருவோம். நான் அடுப்பில் வந்து 1 குக்கர் வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்குருவோம். 1/4 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். நான் 5 முட்டை அவிச்சு வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துருவோம். அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வேகட்டும், அந்த மசாலா பிடிச்சி அந்த முட்டை கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த முட்டையை எடுத்துருவோம். இப்போ நம்ம அதே எண்ணெயிலே நான் 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளமாக, அதை உள்ளே சேர்த்துருவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இதை நல்லா வதக்கிடுவோம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே ஆட் பண்ணிடுவோம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சதை சேர்த்துக்குருவோம். அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்குருவோம். 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த அளவு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இந்த டம்ளரில் 2 டம்ளர் வந்து நான் அரிசி எடுத்தேன். நார்மல் சாப்பாட்டு ரைஸ் தான் எடுத்தேன். இது வந்து 1:2 ரேஷியோ. இப்போ நான் 2 உலக்கு எடுத்தேன் அப்படிங்கிறதுனால 4 உலக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். 1, 2, 3, 4, அதாவது கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படின்னா கூட ஒரு டம்ளர் சேர்த்துக்கிறலாம். 4 டம்ளர் நான் சேர்த்துருக்கேன். நான் வந்து கூட 1/2 டம்ளர் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கிறோம். 1 கல் தூக்கலாக இருக்கணும். அரிசி போட்ட பிறகு நீங்கள் உப்பு செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த தண்ணி கொதிக்கட்டும். நான் அரிசி வந்து 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம மூடி வச்சுருவோம், தண்ணி கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதிக்குது. அரிசியில் உள்ள தண்ணியை நல்லா வடிச்சிட்டு உள்ளே ஆட் பண்ணிடுவோம். நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. குக்கர் வெயிட்லாம் போட வேண்டாம், கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்படி இருந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வெயிட் போடுவோம். லைட்டாக தான் மூடி வச்சுருக்கேன். அரிசி போட்டு இந்த அளவு நமக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டுருவோம். நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த அளவு நம்ம கொதிக்கும் போது நம்ம லிட்டு போட்டுருவோம். 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். 2 விசில் விட்டுருந்தோம், ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கிடுவோம். சூப்பராக நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறோம். 1/2 பிரியாணி இல்லையா, அதனால் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். முதலே நீங்கள் ஆட் பண்ணாலும் சரி, இல்லை இப்போ நீங்கள் ஆட் பண்ணாலும் சரி, ஆனால் மிளகுத்தூள் கட்டாயம் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம முட்டை போட்டு செய்கிறதுனால இது இப்போ நம்ம பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டையை ஆட் பண்ணிக்கிறோம். நமக்கு இப்போ சூப்பராக முட்டை பிரியாணி உடனே நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.